அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ ஒரு சின்ன புள்ளி விவரத்தோடு ஆரம்பிக்கலாமா? இந்தியாவில் மொத்தம் 48 கோடி மக்கள் வந்து சம்பாதிக்கிறவங்களாக இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% மக்கள், அதாவது ஒரு 40 கோடி மக்கள் கார்பரேட்லேயோ இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ இல்லை ஒரு லேபர் ஒர்க்லேயோ இருக்கிறவங்களா இருக்காங்க. அதாவது ஒரு 20% கம்யூனிட்டி தான் பார்த்திங்கன்னா சுயதொழில் புரிகிறவங்களாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ நான் சொன்ன கார்பரேட் ஸ்ட்ரென்த்தில் கிட்டத்தட்ட 90% மக்கள் சுயமாக அவங்களுக்குன்னு ஒரு மருத்துவ காப்பீடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் ஒரு கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தாலோ இல்லை உங்களோட நெருங்கிய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ ஒரு கார்பரேட் எம்ப்ளாயோ இல்லை வேறு சில சின்ன நிறுவனங்கள்லேயே ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஏன் அவங்க இன்னொரு காப்பீடு எடுக்கணும் அப்படிங்கிறதோட அவசியத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதை முழுசாக பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக இப்போ நான் ஒரு கம்பெனி எம்ப்ளாயியை மருத்துவ காப்பீடுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க ரைஸ் பண்ணுற மொதல் அப்ஜெக்ஷன் என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி கம்பெனியில் கவர் இருக்குது, அப்போ நான் ஏன் இன்னொரு கவர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளரோட அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கான பதிலும் நீங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கிருஷ்ணன், அவர் ஹெச்சிஎல் அப்படிங்கிற நிறுவனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வேறு ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபர் வந்திருந்தது. அவர் என்ன அப்ரோச் பண்ணார், ஆனந்த் இந்த மாதிரி எனக்கு 3 மாதம் கழித்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன், இப்போ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன், நான் போகிற கம்பெனியில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸோ அதனால் நான் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவு தான், நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி மறுநாளே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து கொடுத்தோம். சரியாக ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் ரூபாய் என்னமோ இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க, நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செலவு வந்தது. இப்போ அவர் அந்த கம்பெனியில் இல்லை, நம்ம இன்சூரன்ஸில் அதுக்கான கிளைம் வந்து நல்லபடியாக செட்டில் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ சினாரியோ என்னென்னா, ஒருவேளை அவர் ஹெச்சிஎல்லே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரோட கம்பெனி இன்சூரன்ஸில் கண்டிப்பாக அந்த கிளைம் செட்டில் ஆகிருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குன்னா, நாளைக்கு அவர் ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை மறுபடியும் 1 வருஷம் கழித்து வேறு கம்பெனிக்கு சேரும்போதோ அவர் ஒரு பாலிசி எடுக்க போகிறார் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு பாலிசி கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாங்க, இது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை. இந்த மாதிரியான நோய்கள் நான் ஏற்கனவே பல வீடியோவில் இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் நீங்கள் முன்னாடியே எடுக்கணும், இந்த மாதிரி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. சரி, தெரிஞ்சே ரிஸ்க்கை யாராவது எடுத்துக்கோங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு லாஸ் ரேஷியோ கம்மி. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சீரியஸான எயில்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதனால் பொதுவாக மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஹார்ட் ப்ராப்ளமோ, கேன்சர், இந்த கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி சீரியஸ் எயில்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்றாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. கொடுக்குறதுக்கான ப்ரொவிஷனும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு கார்பரேட்டில் இருக்கும்போது இந்த கண்டினியூட்டி கவர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்பவே யோசிக்கணும். இதில் நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னா என் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, நான் வெளியில் போனால் என்கிட்ட இருக்கிற அதே பாலிசியை கண்டினியூட்டி பெனிஃபிட்டோடு நான் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னா ஓரளவுக்கு உண்மை தான். அதாவது இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு வருஷம் அந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வேறு ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு சுயதொழிலோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கார்பரேட் பாலிசி அப்படியே ஒரு ரீட்டைல் பாலிசியாக மாற்றலாம் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் எல்லா கம்பெனிலையும் அப்படிப்பட்ட பாலிசி எடுத்துருக்காங்களாங்கிறத இன்றைக்கே உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, கண்டினியூட்டி கவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சில கம்பெனியில் இப்போ நெகோஷியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ஆப்ஷனை, அதாவது ஒரு எம்ப்ளாயி எங்கள் நிறுவனத்தை விட்டு போனாங்கன்னா இந்த பாலிசியை அவங்க இஷ்டப்படி பணம் கட்டி ஒரு ரீட்டைல் பாலிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொடுக்குறாங்க. பட் இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது, இதை கொஞ்சம்
நூதனமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை கிளைம் இல்லை, அவர் ஹெல்தியான கண்டிஷனில் இருக்காரு அப்படின்னா இந்த கண்டினியூட்டி பெனிஃபிட்டோட பாலிசி கொடுத்துருவாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அவருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது சீரியஸான எலிமெண்ட்ஸோ இருந்ததுனால் அந்த பர்டிகுலர் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூட்டி பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. சரியா, அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருப்போமா, நாளைக்கு நமக்கு ஏதாவது வருமா வராதாங்கிறதெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி, நமக்கு எதுவும் நிச்சயம் கிடையாது. ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது தான் எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் இன்னொரு பாயிண்ட்டும் பார்க்கலாம். கம்பெனியோட இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை அந்த நிறுவனத்தோட கண்ட்ரோலில் இருக்கான்னு நல்லா யோசிங்க. உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நிறுவனம் வந்து ஐசிஐசியில் உங்களுக்கு பாலிசி கொடுக்கலாம், நாளைக்கு ஒரு ஸ்டார் ஹெல்த்தில் கொடுக்கலாம், அடுத்த வருஷம் ஒரு பஜாஜ் அலையன்ஸில் ரினியூ பண்ணலாம், எந்த கம்பெனிக்கு வேணாலும் அவங்க மாறிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ரெகுலேஷனுக்காக உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதே இந்த கம்பெனியில் தான் எடுக்கணும், அந்த கம்பெனியில் தான் எடுக்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனியில் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிதானே, இப்போ என்ன ஆகும்னா, இந்த கண்டினியூட்டி பெனிஃபிட்டை பற்றி நல்லா கவனிங்க. போன வருஷம் ஒரு கம்பெனி ஐசிஐசியில் வச்சுருக்காங்க, இந்த வருஷமும் ஐசிஐசியில் ரெனியூ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த நிறுவனத்தை விட்டு போகிறீங்க. அப்போ ஐசிஐசியில் உங்கள் நிறுவனம் எத்தனை வருஷம் பாலிசி வச்சுருந்தாங்களோ அதோட கண்டினியூட்டி பெனிஃபிட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ ரெண்டு வருஷம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கான கண்டினியூட்டி பெனிஃபிட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே இது கம்பெனி முதல் வருஷம் ஐசிஐசியிலையும் அடுத்த வருஷம் இப்போ பஜாஜ் அலையன்ஸ்லேயும் மாற்றுறாங்க, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க பாலிசியை ரீட்டைல் பாலிசியாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, பஜாஜ் அலையன்ஸில் கடைசியாக இருந்த பாலிசி ஒரு வருஷம் கண்டினியூட்டி பெனிஃபிட்னா உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு தான் கண்டினியூட்டி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது 100%. கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த நான் தகவலை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன தீர்வு, இதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், கம்பெனி கவரேஜ் எனக்கு இருக்குது, இப்போ நான் தனியாக போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 40 வயசு, ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து என் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னா சாதாரணமாக ஒரு 3 லட்சரூபா 4 லட்சரூபாய்க்கு பண்ணாலே ஒரு 16,000 ரூபா 15,000 ரூபா ப்ரீமியம் வருதுங்க. அப்போ இன்னொரு இன்சூரன்ஸ் நான் எடுக்கணும்னா எனக்கு ஒரு செலவு அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் யோசிக்கணும். இப்போ நான் சொல்ல வர வேறு வேறு சினாரியோஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ கார்த்திக் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு 2 லட்சரூபாய்க்கு கவரேஜ் கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, எனக்கு 2 லட்சரூபா என் குடும்பத்துக்கான கவரேஜ் இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவினங்களில் பத்துமா பத்தாதா அப்படிங்கிறதா. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை, 1.5 லட்சரூபா அல்லது 2 லட்சரூபாங்கிறது ரொம்ப சாதாரணமாக செலவாகுது. அப்போ ஹோல் ஃபேமிலி 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு கம்பெனி 2 லட்சரூபா கவரேஜ் தர்றாங்க, அது போதுமா? ஸோ காசும் கம்மியாக செலவு பண்ணணும், கவரேஜும் அதிகமாக தேவைப்படுது. இதுக்கு என்ன தீர்வு? ரெண்டுக்குமே ஒரே தீர்வு, டாப் அப் பிளான் எடுக்கிறது. இப்போ டாப் அப் பிளானை பற்றி ஒரு சின்ன ஒரு நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த டாப் அப் பிளான்ங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு 5 லட்சரூபா சம் இன்ஷுர்டுக்கு ஒரு டாப் அப் பிளான் எடுக்கிறேன்னா அதில் ஒரு மினிமம் அமௌண்ட் எனக்கு கிளைம் வராது, அதை வந்து டிடக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 5 லேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், 2 லேக்ஸ் டிடக்டபிள் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லேக்ஸ் எனக்கு கிளைம் வராது, அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய கிளைம் 5 லட்சரூபா வரை எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கார்த்திகோட எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ணலாம், 5 லேக்ஸ் சம் இன்ஷுர்டோ இல்லை 10 லேக்ஸ் சம் இன்ஷுர்டோ 2 லேக் டிடக்டபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை போட்டு அவர் சூஸ் பண்ணுறாரு. 5 லேக்ஸ்னால் எவ்வளோ வரப்போகுது, ஒரு 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா வரையும் ப்ரீமியம் வரும். 10 லட்சரூபா எடுத்தாருன்னா கூட ஒரு 1,000 ரூபா வரும், ஒரு 5,000 ரூபா வரையும் ப்ரீமியம் வரலாம். சரிதானே, இப்போ ஃபஸ்ட்டு 2 லட்சரூபா வரையும் அவர் கம்பெனி கவரில் கிளைம் பண்ணிக்கலாம். 2 லட்சரூபாய்க்கு மேலே ஒரு 50,000 வந்தாலும் சரி இல்லை மொத்தமாக 10 லட்சரூபா வந்தாலும் சரி, ஒரே கிளைமாக வந்தாலும் சரி இல்லை பல கிளைமாக வந்தாலும் சரி, இந்த டாப் அப் பிளானில் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். இது அருமையான பெனிஃபிட் தானே. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னங்கிறதையும் நான் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சதீஷ்குமார் பார்த்திங்கன்னா, அவரோட கம்பெனியில் எனக்கு ஆல்ரெடி 10 லட்சரூபா இருக்குது, எனக்கு எதுக்கு இந்த டாப் அப் பிளான் எடுக்கணும்,
எனக்கு அந்த 3000 ரூபா 4000 ரூபா கூட தேவையில்லையே, அதுவும் கூட செலவு தானே, அதை நான் வேறு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டார். சரி, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாக இல்லையா. இப்போ அவங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த கண்டினியூட்டி பெனிஃபிட்னு நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தையை, அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கிருஷ்ணனோட ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தது இல்லையா, இப்போ அவரால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேற எங்கேயும் எடுக்க முடியாது இல்லையா. இப்போ இவர் டாப் அப் பிளான் எடுத்திருந்தா என்ன ஆகும்னா, 5 வருஷம் அந்த டாப் அப் பிளானில் கண்டினியூ பண்ணார்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரெகுலர் பிளானாக மாற்றிக்கலாம். அதாவது இந்த டிடெக்டபிள்னு சொன்னேன் இல்லையா, மினிமம் இவ்வளோ வரையும் உங்களுக்கு கிளைம் வராதுன்ட்டு அந்த டிடெக்டபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 லட்சரூபா பாலிசி எடுத்துக்கலாம். கண்டினியூட்டி பெனிஃபிட் அவர் 5 லட்சரூபாய்க்கும் கொடுத்துருவாங்க. 10 லட்சரூபாய்க்கு எடுத்தாருன்னா 10 லட்சரூபாய்க்கும் கொடுத்துருவாங்க. ஆனால் இது எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அதாவது டாப் அப் பிளான்லேருந்து ரெகுலர் பிளானாக மாற்றிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி ஒரு 2-3 கம்பெனி தான் கொடுக்குறாங்க, எல்லா கம்பெனியும் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. வருஷம் பூரா நீங்கள் டாப் அப் பாலிசியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதை சாரி டாப் அப் பாலிசியாக கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் பிளானை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ ஒரு கம்பெனியிலேருந்து வெளியே வரும்போதோ இல்லை நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதோ அது ரெகுலர் பிளானாக மாற்றிக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, மினிமம் 5 வருஷம் கழித்து தான் அதை மாற்ற முடியும். ஒருவேளை உங்களுக்கு அடுத்த வருஷமே ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிற பிளானோ, இல்லை அடுத்த வருஷமே வேறு ஏதாவது கம்பெனி மூவ் ஆகிற பிளான், அங்கே வந்து எனக்கு கவரேஜ் எல்லாம் இருக்காது, 1 லட்சம்தான் இருக்கும் 2 லட்சம்தான் இருக்கும்லாம் நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராகவே ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு கேஸ் 3 எடுத்துக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கார்பரேட்டில், ரெண்டு பேருக்குமே குரூப் கவரேஜ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாப் அப் பிளான் மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதுமானது. எதுக்காகனா கண்டினியூட்டி பெனிஃபிட்டுக்காக. கண்டினியூட்டி பெனிஃபிட்டை பற்றி மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டினியூட்டி பெனிஃபிட்னு ஒரு 3-4 தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா, மறுபடியும் உங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். இப்போ தனியாக வந்து ஒரு மெடிக்ளைம் பாலிசி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால், எல்லா நோய்களுக்கும் முதல் நாள்லேருந்து காப்பீடு கிடைக்காது. கார்பரேட் பிளானில் டே 1லேருந்து எல்லாம் கவரேஜ் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ரீட்டைலாக தனிப்பட்ட முறையில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, ஏற்கனவே ஒரு சிலருக்கு நோய் இருக்குதுன்னு வைங்க, இப்போ டயபெட்டிஸோ இல்லை கொலஸ்ட்ராலோ ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு மினிமம் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கழித்து தான் கவரேஜ் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. அதே மாதிரி இன்னும் சில நோயெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஹெர்னியா, கிட்னி ஸ்டோனு, இந்த மாதிரி ஒரு 25-30 டிசீஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே ஒரு டாப் அப் பிளான் எடுத்துக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் ரெகுலர் பிளானாக மாற்றும்போது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே டே 1லேருந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நீங்கள் அதிகமான கவரேஜ் வச்சுருந்தாலும் ஒரு சின்ன டாப் அப் பிளானாவது நீங்கள் எடுத்துக்கிறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா, என்ஆர்ஐஸ். நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்தியா வந்து தான் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது உறுதியாக இருந்ததுன்னா, உங்கள் குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த டாப் அப் பிளானாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ஒரு 50 வயசுக்கு அப்புறமோ இல்லை 55 வயசுக்கு அப்புறமோ இந்தியா வரும்போது மறுபடியும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தோம்னா தான் உங்களுக்கு எல்லா கவரேஜும் முதல் நாளிலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த டைமில் நமக்கு டயபெட்டிஸோ இல்லை பிபியோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வந்திருந்ததுன்னா உடனடி கவரேஜ் கிடைக்காது. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். செலவு எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கிறோம், 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கவரேஜ் எடுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்கள். இதுக்காக தான் சொல்ல வர்றேன், நீங்கள் அவசியமாக ஒரு கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தாலோ இல்லை என்ஆர்ஐயாக இருந்தாலோ இந்த கண்டினியூட்டி பெனிஃபிட்டுங்கிற பாயிண்ட்டை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டால் நீங்கள் லைஃப் லாங் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இதை உங்களோட சர்க்கிள்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா கண்டிப்பாக இது போன்ற பயனுள்ள தகவலாம் நிறையா நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். காப்பீடு இல்லை முதலீடு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புரியக்கூடிய எளிமையான முறையில் சொல்கிறது தான் எங்கள் கம்பெனியோட நோக்கம். நன்றி. ஆனந்த்.